பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்தில் பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும்
மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனா மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும், இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு, இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே, அப்போ அந்த மூணு பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும், இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே, ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும், இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, அத்தனை லட்சம் கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும், ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு, என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட்டு, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாகவோ 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம்
என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம், இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்து அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்துலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோடு இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரன் தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலிமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்ட ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு வந்து இவரை சாவடித்து அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குற கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா, இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர், இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடித்து மருத்துவத்து மூலிமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது. இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவ்வளோ சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய பிக்
விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்து அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்துலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோடு இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரன் தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும் நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலிமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்ட ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குற கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர், இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலிமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது. இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவ்வளோ சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க
அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படினா நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலிமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ளே வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாகவோ 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பிச்சைக்காரன் டூ இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஓ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, சாவடிச்சுனா நம்மளால சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம். இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்க இந்த விஜய் ஆண்டனி அங்கே வந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த
இந்த மருத்துவ சிகிச்சை மூலமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணவுமே ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராரு. இந்த உருவத்தை வச்சு அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு. 10,00,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது. இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே என்னோடய சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு தான் கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க, ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, சாவடிச்சனா நம்மளால சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும்
மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு, சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு, இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே, அப்போ அந்த மூணு பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம் உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 10,00,000 கோடி வந்து சும்மா தான் இருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும், ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே என்னோடய சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. நான் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான், இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான், இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு, என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர் அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம்
விஷயம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குற கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே என்னோடய சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட்டு, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய வி
விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டான் அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலைன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோடு இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும் நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலிமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குற கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர், இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராது இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு, என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் பொண்ணுன்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, அவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க
அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படினா நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களா இந்த விஜய் ஆண்டனி அங்கிருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராது இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு. 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே என்னோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஓ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படினா, நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்திரலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க, ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்கு அறந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும், இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களா இந்த விஜய் ஆண்டனி அங்கிருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா
இந்த மருத்துவ சிகிச்சை மூலமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராது. இந்த உருவத்தை வச்சு அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு. 10,00,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜயாண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலயமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு, என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு கவர்மெண்ட்டு, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலைன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும்
கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனா மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும் நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு, சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு, இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே, அப்போ அந்த மூணு பணக்காரங்களும் சொல்கிறாங்க நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம் உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, அத்தனை லட்சம் கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும், ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க, ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு, என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட்டை அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் ஹெச்டியாகவோ 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் டூ இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துற பேர் அந்த படம் அந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம்
என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம், இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்துலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோடு இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரன் தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமாக நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்ட ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு வந்து இவரை சாவடித்து அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா, இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர், இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே, ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜயாண்டனி கிடையாது, அவனை சாவடித்து மருத்துவத்து மூலயமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவ்வளோ சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா, இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்களை அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு, என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்
விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்து அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோடு இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரன் தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும் நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலிமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குற கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடித்து மருத்துவத்து மூலிமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது. இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவடிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க
அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்துலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோடு இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலிமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்க இந்த விஜய் ஆண்டனி அங்க வந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படி ஆன அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாகவோ 4Kவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் டூ இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஓ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படினா, நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனா விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. சோ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சோ அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, சாவடிச்சுனா நம்மளால சொத்து அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம். இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும், இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்க இந்த விஜய் ஆண்டனி அங்க வந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த
இந்த மருத்துவ சிகிச்சை மூலமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராரு. இந்த உருவத்தை வச்சு அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு. 10,00,000 கோடி வந்து சும்மா தான் இருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜயாண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவ்வளோ சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படினா நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க, ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, சாவடிச்சனா நம்மளால சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும்
மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்ட ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு, சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு, இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே, அப்போ அந்த மூணு பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம் உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராது இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்றாரு, அத்தனை லட்சம் கோடி வந்து சும்மா தான் இருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும், ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்றாரு. இந்த டைம்ல ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும் இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க, ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு, என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாகவோ 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர் அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படினா நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம்
விஷயம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க, ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம், இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலைன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குற கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா, இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர், இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே என்னோடய சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, அவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HDயாவோ 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய
விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க, இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குற கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராது இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு. 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் பொண்ணுன்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, அவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க
அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு. 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே என்னோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஓ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படினா, நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம், இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களா இந்த விஜய் ஆண்டனி அங்கிருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா
இந்த மருத்துவ சிகிச்சை மூலமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராது. இந்த உருவத்தை வச்சு அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜயாண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு. 10,00,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும் இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜயாண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது. இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆகவோ 4K-ஆகவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆகவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலைன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும்
மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும், இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்ட ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு, இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த மூணு பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும், இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா, இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர், இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே, ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும், இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, அத்தனை லட்சம் கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும், ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு, என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாவோ 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் டூ இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் ஹெச்டியாவோ இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம்
என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரர் காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம், இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலைன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடித்து அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோடு இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமாக நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்ட ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு வந்து இவரை சாவடித்து அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமாக, இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமாக ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடித்து மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது. இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா, இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HDயாவோ 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்
விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்து அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலைன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடித்து அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோடு இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரன் தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலிமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்ட ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசில் இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடித்து தூக்கிட்டு வந்து இவரை சாவடித்து அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குற கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படி ஆனேன் அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரையும் மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வர்றாரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடித்து மருத்துவத்து மூலிமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவ்வளோ சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு கவர்மெண்ட்டை, அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும் இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க
அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD-ஆவோ இல்லை 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால் சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்துலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோடு இருக்கும் ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோடு இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலிமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்ட ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்குற கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்கிறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலிமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலிமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர், இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கே செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலிமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாகவோ 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும், டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் டூ இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புதுப்படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HD-ஆவோ இல்ல 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படினா, நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்கார். இவர் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, சாவடிச்சுனா நம்மளால சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்க இந்த விஜய் ஆண்டனி அங்கிருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ளே வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த
இந்த மருத்துவ சிகிச்சை மூலமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராது. இந்த உருவத்தை வச்சு அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு. 10,00,000 கோடி வந்து சும்மா தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜயாண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது. இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவ்வளோ சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்னதான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸை சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்னதான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காருல கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் என்ன ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HDயாவோ 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது, எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன புது படங்களா இருந்தாலும் சரி, இல்ல இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தையும் நீங்க ஃபுல் HDயாவோ இல்ல 4Kயாவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படினா நீங்களுமே டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடில ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணா போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது. இப்ப இந்த பிச்சைக்காரன் 2 அப்படிங்கற படத்தை ஃபுல்லா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்ற சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன்தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ்வர் இருக்காங்க, ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன என்ன பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு, சாவடிச்சுனா நம்மளால சொத்து அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணுங்க, இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய DNA கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும்
மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணால் போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்ட ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே இவர் தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு, சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு, இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கிதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில் இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே, அப்போ அந்த மூணு பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம் உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே இவர் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே ஸோ அவங்களே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராரு இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்ணுறாரு, அத்தனை லட்சம் கோடி வந்து சும்மா தான் இருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கோம், ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்ணுறாரு. இந்த டைமில் ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடணும், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமாக இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது, இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே இவரோட சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன்தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க, அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்ச, அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு, என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு தான் கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, இவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படம் முடியுது. இந்த பிச்சைக்காரன் டூ அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் ஹெச்டியாகவோ 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். பிச்சைக்காரன் 2 இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட், உங்களில் சில பேர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த புது படங்களை இன்னும் பார்க்காம இருப்பீங்க, சில தமிழ் படங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருப்பீங்க, பட் அந்த படங்கள்லாம் எப்படி பார்க்குறது எதுலேருந்து பார்க்குறது தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய விக்னேஷ் விக்கி வாசோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை இன்ஸ்டாகிராமில் போய் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த படத்தை பார்க்கலையோ இல்லை எந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அந்த படத்துல பேர், அந்த படம் வந்த வருஷத்தை மட்டும் எனக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற படத்துக்கான ஃபுல் மூவி லிங்கை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கக்கூடிய படம் எவ்வளவு பழைய படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன புது படங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தையும் நீங்கள் ஃபுல் HD இல்லை 4K பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்களுமே டிஸ்பிளேல தெரியக்கூடிய இன்ஸ்டா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும், விருப்பம் இல்லாத யாரும் ஃபாலோ பண்ணணும் மெசேஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதைக்களம்
விஷயம் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் விஜய் குருமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரரை காட்டுறாங்க. இவர் கிட்டத்தட்ட 600,000 கோடிக்கு சொந்தக்காரர். இவர் தான் தமிழ்நாட்டிலே முதல் பணக்காரராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட பையன் தான் விஜய் ஆண்டனி. விஜய் குருமூர்த்தி இறந்ததுக்கப்புறம் இது எல்லா பிஸ்னஸையுமே இப்போ விஜய் ஆண்டனி தான் எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைமை. விஜய் ஆண்டனிக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவர் இருக்காங்க, ஆனால் விஜய் ஆண்டனி இறந்துட்டா அப்படின்னா இந்த சொத்துலாம் இவங்களுக்கு தான் வரும். காரணம் இவங்க தான் பார்ட்னர்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா, விஜய் ஆண்டனியை சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சாவடிச்சுனா நம்மளால சொத்தை அனுபவிக்க முடியாது, நம்ம ஜெயிலுக்கு தான் போகும். இப்போ நிறையா டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள், இவன் உருவத்திலேயே இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகலன்னா ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்கவனை மட்டும் கண்டுபிடிங்க போதும், இவனை சாவடிச்சு அவனோட மைண்ட் எடுத்து இந்த உடம்புல வச்சிடலாம், இந்த உடம்பு உயிரோட இருக்கும், ஆனால் மூளை அந்த உடம்புக்காரந்து தான் வேலை செய்யும். ஸோ அதை பண்ணா போதும், நம்ம விஜய் குருமூர்த்தி உயிரோட இருக்க மாதிரியும் காட்டிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் வந்து அவன் செய்வான், இது மூலியமா நம்ம எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ அதே மாதிரி ரத்தமும் அதே மாதிரி உருவமும் கொண்டு ஒருத்தனை தேடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறாங்க, அதுதான் இன்னொரு விஜய் ஆண்டனி. ஸோ இவர் பிச்சை எடுத்துக்கிட்டே ஒரு தங்கச்சி தேடிக்கிட்டு இருக்காரு. சின்ன வயசுல இவர் தங்கச்சி தொலைச்சிட்டாரு. இவர் தங்கச்சி தேடிக்கிட்டே பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த பணக்காரங்களாம் இந்த விஜய் ஆண்டனி அங்கேருந்து அடிச்சு தூக்கிட்டு வந்து இவரை சாவடிச்சு அவரோட மைண்டை தூக்கி இதுக்குள்ள வச்சிடறாங்க. இப்போ விஜய் ஆண்டனி எழுந்ததுமே முகத்தை பார்க்கறது கண்ணாடியில், இது என்னோட உருவமே கிடையாது, நான் எப்படி இப்படியான அப்படின்னு சொல்லுவோமே. அப்போ அந்த 3 பணக்காரங்களும் சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலாம், உன சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி அந்த பிச்சைக்காரர் விஜய் ஆண்டனி தான் இப்போ பணக்கார விஜய் ஆண்டனியோட உடம்புல இருக்காரு. அந்த மூளையின் செயல்பாடு மூலியமா இந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவர் இவரே மற்றவங்க பிளாக் பண்ணி பண்ணவுமே. ஸோ அவங்களையே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு இப்போ அங்கே வந்து தப்பிச்சு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்கே வராது இந்த உருவத்தை வச்சு. அப்போ ஒரு சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மக்களுக்கு தேவையானதை நீ பண்ணு, உனக்கு தேவையான தங்கச்சி உன்னை தேடி வருவா அப்படின்னு சொன்னதும் இப்போ விஜய் ஆண்டனி ஒரு முடிவு பண்றாரு, 800,000 கோடி வந்து சும்மா தான் இருக்கு, அதுவும் இல்லாமல் அந்த ஆளை வேற சாவடிச்சிட்டாங்க, நம்ம இப்போ அந்த உருவத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த உருவத்தை வச்சு இந்த பணத்தெல்லாம் எடுத்து நம்ம ஏழை மக்களுக்கு ஏன் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மக்களுக்கு செலவு பண்றாரு. இந்த டைம்ல ஒரு அரசியல்வாதிக்கு கண்டுபிடிச்சிடலாம், இந்த மாதிரி இது ஒரிஜினல் விஜய் ஆண்டனி கிடையாது, அவனை சாவடிச்சு மருத்துவத்து மூலியமா இதயத்தை இந்த மூளையை தூக்கி மாற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது கேஸாக போகுது. இது கேஸாக போகவுமே நீங்கள் எப்படி வந்து மாற்று இது பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் நீங்கள் எந்த அறிக்கையுமே விட முடியாது, இந்த பணத்தை நீங்கள் ஏழை மக்களுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் மொத்தமுமே என்னோடய சித்தப்பா பையனுக்கு தான் போகணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சித்தப்பா பையன் ஒரிஜினல் கிடையாது, அந்த அரசியல்வாதி நடிக்க வச்ச ஒரு பையன் தான். இந்த டைமில் தான் ஒரு பொண்ணு வந்து ஆஜராகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இந்த பணக்கார விஜய் ஆண்டனிக்கு ஒரு லவ் இருந்தாங்களா, ஸோ அவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இதனால் விஜய் ஆண்டனியோட கரு வந்து அந்த பொண்ணு வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ அதை வச்சு கேஸ் போட்டு இப்போ எல்லா பணத்தையும் அந்த பொண்ணு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, என்ன தான் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸு சாவழிச்சாலும் நீ நல்ல காரியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணணும்னு நினச்சேன், அந்த நல்ல காரியத்துக்கான பணத்தை நானே இனிமேல் செலவு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு விஜய் ஆண்டனி நன்றி சொல்லிடுறாரு. என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து இந்த மாதிரி ஏமாத்திருக்காரு கவர்மெண்ட், அதனால் ஜெயிலில் போடணும்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு தான் விஜய் ஆண்டனி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தால் அவரோட தங்கச்சி. ஸோ அவர் தங்கச்சியுமே கிடச்சிட்டாங்க, அவர் ஜெயிலையும் போடுறாங்க, எல்லா நலத்திட்டங்களும் அந்த பொண்ணும் செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இந்த படமும் முடியுது. இந்த பிச்சைக்காரன் 2 அப்படின்ற படத்தை நீங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னாலும், இல்லை ஃபுல் HD-ஆவோ 4K-ஆவோ பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும்